Very good evening, MC Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and Founder of all the above brands. இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா ஒரு குயிக்கா கிளாரிஃபை பண்ணலாம். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் தெரியும், எல்லா போஸ்டுமே ஷேர் பண்றோம். எக்ஸாக்ட்லி நான் என்னோட இன்ட்ரோல கொடுத்த மாதிரி பட் சில தாண்டி நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அப்ரோச் பண்ணவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் திங் அவர் ஆன்லைன் பிரசன்ஸ். ஆன்லைன்ல ரெகுலரா எங்களோட அப்டேட்ஸ் நடந்துட்டே இருக்கு. என்னோட அப்டேட்ஸா இருக்கட்டும், நந்திரிதா இருக்கட்டும், இப்ப எங்க டீம்ல வந்திருக்க லம்போதா இருக்கட்டும், ரெகுலர் அப்டேட்ஸ் போக போக இந்த ஆன்லைன் வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு ஈக்குவலா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர்றவங்களும் எங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நோ சொல்ல முடியாது, பட் அட் த சேம் டைம் எப்படி அவங்களை கரெக்டா ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கு. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்கள் அதிகமாக ஈவெண்ட்ஸ் பண்ண பண்ண அந்த இடத்துல நெட்ஒர்க்கிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அகைன் ஆஸ் யூஷுவல் அங்கேருந்து ஈவெண்ட் ஆஃபர்ஸும் வரும், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு இவெண்ட்டுக்கு போகிறேன், அங்கே ஒரு 20 ப்ரொமோட்டர் இருக்காங்க, 10 ப்ரொமோட்டர் இருக்காங்கன்னா அவங்க கூட நல்லா பேசிட்டு நம்ம நம்பர் ஷேர் பண்ணலன்னா அந்த 10 பேருமே நமக்கு நாளைக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அண்ணா எனக்கு வேறு ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா சில நேரத்தில் நம்ம கஸ்டமருக்கு எல்லாருமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த லைவ் நான் பண்ணணும் ஆசைப்பட்டேன். எக்ஸாக்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன வகையில் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்போது வாட் வி டூ, நானும் சரி நந்தினியும் சரி, பேசிக்லி வி ஆர் ஈவெண்ட் ஆங்கர்ஸ். எங்களுடைய யூஎஸ்பியா இருக்கட்டும், இல்லை எங்களுடைய ரிசோர்ஸா இருக்கட்டும், நாங்கள் ஆசைப்படுறதா இருக்கட்டும், மெயின் திங் இஸ் ஈவெண்ட் ஆங்கர்ஸ். அது ஈவெண்டா இருக்கட்டும், இல்லை மீடியாவா இருக்கட்டும், நாங்கள் ஸ்பாட்லைட் இருக்க தான் விரும்புகிறோம். ஒரு மீடியா அப்படின்போது ஒரு விஜேவாவோ, ஒரு ஆக்டராவோ, ஒரு மாடரேட்டாவோ இருக்க ஆசைப்படுறோம். ஈவெண்ட்ஸ் அப்படின்போது ஒரு ஈவெண்ட் எம்சியா இருக்க ஆசைப்படுறோம். இதுதான் எங்களுடைய மெயின் திங். இது இங்க தான் நாங்கள் எங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுக்குறோம். லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து நான் ஒரு 7 இயர்ஸாக சரி, நானும் நந்தினியும் சேர்ந்து மூணு வருஷமா வந்து we have been giving a heart and soul for MCing. அதனாலதான் வந்து இன்னைக்கு என்னால வந்து அரௌண்ட் ஒரு 950+ ஈவெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நானும் நந்திரியும் சேர்ந்து ஒரு 550+ ஈவெண்ட்ஸ் ஒன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்போது அதுதான் எங்களோட யூஎஸ்பி. அதுல வந்து என்னென்னலாம் விஷயங்கள் கரைச்சி குடிக்க முடியுமோ, ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஈவெண்ட் எப்படி ஆரம்பிக்க எப்படி முடியும், அதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் வரன்றது உட்கார்ந்த இடத்துல என்னால எங்களால வந்து சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து அதுல நாங்க வந்து வி ஆர் கிவிங் அவர் பேஸ்ட், வி ஆர் டூயிங் அ ரிசர்ச். இதை தாண்டி பெண் கம்ஸ் ஃபார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னும் போது நானே சொல்லுவேன், நாங்க வி ஆர் த பிகினர்ஸ் இன் தட். இன்னும் நாங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஹார்ட்லி வந்து ஃபுல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு 5 to 8 ஈவெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து நிறைய பேர் எங்களை வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் வரும்போது ஐ சே ஸ்ட்ரெயிட் அவே நோ அப்படின்னு சொல்றேன். வி ஆர் நாட் த ரைட் பிளேஸ். ஆனஸ்டா ஒத்துலன்னா நம்மளால முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லலாம், முடியாது அப்படின்னும் போது முடியாதுன்னு சொல்லிட பெட்டர். ஏன்னா அவங்க எங்க அவங்களுக்கு கிடைக்குமோ அங்க போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த வகையில முக்கியமான டோன்ஸ் ஆர் முக்கியமான நோ நான் சொல்றது யாருக்குன்னா, நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறதுக்காக உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி யாராவது வரீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வி ஆர் நாட் த ரைட் பிளேஸ். தோ வி ஆர் இன்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட், நாங்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியும் அப்படின்னாலும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நான் வந்து ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். ஸோ அந்த வகையில் இஃப் யூ ஆர் அப்ரோச்சிங் ஃபார் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ளீஸ் வி ஆர் நாட் தி ரைட் ப்ளீஸ். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் யார் யார் எடுக்கிறான் இடத்துல ஆனஸ்டாக எனக்கு சொல்லணும்னா இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ யூ நீட் டு டூ ரிசர்ச், உங்களுக்கு உண்மையாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா. பட் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான கம்ப்ளீட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க கத்துக்கலனாலும் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு டெஃபினெட்லி இருந்தாலும். ஸோ அந்த வகையில என்னெல்லாம் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும்னா, இஃப் யூ ஆர் இன்டு எம்சிங், எம்சி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எஸ் வி கேன் டெஃபினெட்லி ட்ரெயின் யூ, வி கேன் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. பட் கண்டிப்பா வந்த உடனே ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து எடுத்த உடனே ஆப்பர்ச்சுனிட்டி தான் கேட்கறாங்க. அவங்களோட ஸ்கில் செட் என்ன, அவங்களோட அவைலபிள் டைமிங் என்ன, அவங்களோட டெடிக்கேஷன் என்ன, இது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு இவெண்ட்ல நான் பாக்குறேன் ஒருத்தங்களை அப்படின்னா என்ன இன்னைக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா உடனே என்னால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா, ஆல்ரெடி எனக்கு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 பேர் பழக்கம்னா எதுக்காக நான் இந்த பர்சனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ அங்கே டெடிக்கேஷன் இருக்கா, இல்லை உண்மையாக ஒரு நீட் இருக்கா அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் அஸ் டு அனலைஸ் பீப்புள், அவங்க எந்த அளவுக்கு தே ரியலி டிசர்வா அப்படின்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து கவுண்ட் அதிகமாக அதிகமாக வந்து நம்ம யாருக்காவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னா அது இன்னொருத்தர்கிட்ட வந்து பரிச்சு கொடுக்குற மாதிரின்னு சொல்லலாம். நான் எப்பவுமே சொல்றாலும் காம்படிஷன் நிறைஞ்ச உலகம் இது கிடையாது. இங்க ஒரு இவெண்ட்லன்னா இன்னொரு இடத்துல இருக்கு. பட் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னா இதை நான் வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது உண்மையாவே அவங்களுக்கு தகுதியானவங்களா இருந்தாங்கன்னா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா சம்வேர் ஐ வில் ஃபீல் கில்ட்டி தட் இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வி ஆர் வெரி சூசி. இஃப் யூ ஆர் கமிங் ஆஸ் எ ட்ரைனிங் கண்டிப்பா இந்த விஷயங்கள் இருந்தா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு டெடிக்கேஷன் ஒன்றும் உண்மையாவே இவெண்ட் இண்டஸ்ட்ரியில நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கணும். இல்லை நீங்க பார்த்தேமா தான் வரீங்க, இல்லை மணிக்காக தான் வரீங்கன்றதோ அதை ஸ்டார்டிங்ல சொல்லிடலாம். ஏன்னா அதுக்காக வெறும் மணிக்காக வரவங்க வேண்டே வேண்டாண்டது கிடையாது. சில நேரத்தில் எங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், எல்லாருமே பிஸியாக இருக்காங்கன்னு போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நாங்கள் யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு ப்ரையாரிட்டின்னு இருக்குது. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், உண்மையாகவே ஃபுல் டைமாக இருக்கிறவங்க,
கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டடா பேஷனேட்டோட பேஷனோட இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஓகே ஹைலி பேஷனேட் இல்லை டெடிக்கேஷன் இல்லைனாலும் கண்டிப்பாக பட் நம்ம ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்க. தேர்ட் ஓகே வேற வழியே இல்லை நமக்கு நமக்கு தேவை இவங்க காலில் விழணும் அப்படின்ற மாதிரி சில நிர்பந்தங்கள் வரும். தட்ஸ் வெரி ரேர். அப்படின்போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட கேட்டகரி நீங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ண தயங்கவே மாட்டோம். கண்டிப்பாக ஒரு இவெண்ட் இருக்கு ஜெய் இதான் பேமெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு தாராளமாக கேட்கும். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருமே தேவை. இட்ஸ் அன் இன்டர்டிபெண்டன்ட் சொசைட்டி. ஒருத்தர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியும் பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்டில் எதுக்காக அந்த ஒரு எனிமேட் இருக்கணும். எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் கனெக்டடாக இருந்தால் கண்டிப்பாக எங்கேயாவது எல்லாருமே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த வகையில் வி ஹாவ் த கிளாசிஃபிகேஷன். ஒரு பேராமீட்டருக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ அந்த வகையில் நான் யாருக்குமே நோ சொல்றது கிடையாது. யார் சொன்னாலும் ஓகே ஜி நான் நோட் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேனே தவிர, பட் உங்களுக்கு நான் உடனே உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியுமானா நான் யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னா எம்சிஸ்க்கு பண்ண முடியும். அதுவும் ப்ராப்பராக எங்கிட்ட வந்து எம்சி ட்ரைனிங்காக வரணும் இல்லைனா இஃப் ஆர் ஆல்ரெடி எம்சி வித் அ குட் ஆட்டிடியூட். ஏன்னா இன்னைக்கு நிறைய எம்சிஸ் வந்தாச்சு பட் வித் குட் ஆட்டிடியூட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வெரி வெரி ரேர் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றதுன்னா ஒரு இவெண்ட்டுன்னு கமிட் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த இவெண்ட்டுக்கு அந்த கமிட்மெண்ட்டை வந்து முடிச்சு வைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நான் எம்சிஸ் பார்த்துருக்கேன் ஒரு இவெண்ட்டு கமிட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க இல்லை கடைசியாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்பாங்க. இப்படிலாம் இருக்குதுன் போது இவங்கெல்லாம் நம்பி எப்படி ஆர்டர் எடுக்குதுன்னு தெரியாது. தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் போகிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் நான் பார்த்த இடத்துல நிறைய இடத்துல வந்து ஒரு இவெண்ட் மேனேஜர் இருந்தாலும் சரி இல்லை கிளைண்ட் டேரக்டர் இன்வால்வ் ஆனாலும் சரி அந்த இவெண்ட் மேனேஜர்ல கொஞ்சம் சில சில சொதப்பல்கள் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் எம்சிஸ் வாட் ஐ ஹேவ் சீன் ஹூம் ஐ ஹேவ் சீன் அவன் வந்து என்னோட வேலை இதுதான் இதோட நிறுத்தி பார்ப்போம். ஒரு மைக் ஒர்க் ஆகலையா மைக் ஒர்க் ஆகிற நான் வெயிட் பண்றேன். மைக் ஒர்க் ஆச்சுன்னா அது ஒர்க். மைக் ரெடி ஆகலையா டைம் ஆடிச்சு நான் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்க மாட்டேன் மைக் ரெடியாக தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். எம்சினா இந்த ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணும். சில பேர் ட்ரெயின் பண்ணாங்க ஏன் எதுக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க எம்சினா இந்த கெத்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி ட்ரெயின் ஆன சில பேர் என்னன்னா எனக்கு ப்ராப்பரான விஷயங்கள் வந்தால் மட்டும் தான் இவெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டீம் நான் ட்ரெயின் பண்ண பொறுத்த வரைக்கும் இவெண்ட் நெகோசியேஷன் பிரைஸ் நெகோசியேஷன் நடக்கும்போது நான் எவ்வளோ நாள் கிளைண்ட்டை சண்டை போடலாம் ஜி இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு. பட் இவெண்ட்டுக்குள்ளே இறங்கிட்ட ஒன்ஸ் ப்ரைஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் இவெண்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம்னா தட் இஸ் மை ஈவெண்ட். அது என்னோட ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நல்லா போகணும். அங்கே இவெண்ட் மேனேஜர் சொதப்பினாலும் சரி மற்ற பெர்ஃபார்மர் சொதப்பினாலும் சரி இல்லை கிளைண்ட்டு சைடு நிறைய ரெடி ஆகினாலும் சரி அந்த ஈவெண்ட்டை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்த கிளைண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இவெண்ட் மேனேஜர் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு. அதை தாண்டி சின்ன சின்ன கஷ்டங்கள் விட்டுருங்க இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க போது அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக்கி கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அப்படின்னும் போது அங்கே என்னெல்லாம் பண்ணால் அந்த இவெண்ட் நடக்கும். இவங்க தப்பு பண்ணாங்க அவங்க தப்பு பண்ணாங்கன்னு ப்ளேம் பண்ணாமல் என்னெல்லாம் பண்ணமோ அதை பண்ணி அந்த இவெண்ட்டை நடத்தி முடிச்சு அதுக்கப்புறம் கூட உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். நான் நிறைய இவெண்ட் அப்படிதான் பண்ணுவேன். அந்த நேரத்தில் இவெண்ட்டை வந்து நிறைய பேர் கத்திக்கிட்டு சண்டை போட்டுலாம் கூட இவெண்ட்டை முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணிடுவேன் ஜி இங்கே இதை பண்ணிருக்கலாமா ஜி இதை கரெக்ட் பண்ணிருக்கலாமா ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணி. ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தா லாட் ஆஃப் பீப்புள் வில் பி வெயிட்டிங். ஒரு ஸ்டேஜ்ல லேக் இருக்கும் நிறைய பேர் நம்மளோட அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். திஸ் இஸ் ஆட்டிடியூட் ஐ எக்ஸ்பெக்ட் வென் சம்மன் அப்ரோச்சஸ் மை டீம். டெடிக்கேஷன் ஒரு கமிட்மெண்ட் டைம் கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த டைம் கமிட்மெண்ட் இருக்கணும். இவெண்ட்டோட பங்க்சுவாலிட்டினா அந்த இவெண்ட்ல இருக்கணும். லேட் ஆகுது எல்லாருமே சில நேரத்தில் லேட் ஆகக்கூடியது சகஜமா இருக்கும். பட் அது ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். லேட் ஆகும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இவெண்ட்டுக்கு லேட்டாக என்னோட ஹாபிட் நான் பல லைவ்ல சொல்லியிருக்கேன். ஒரு இவெண்ட் 11 o'clock சொல்றாங்க அப்படின்னா 10 o'clock வாங்க 9 o'clock வாங்கன்னு சொல்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இவன் ஆச்சுட்டு நான் ஓகே சொல்லிட்டு 9:30 கூட போவேன். ஆனால் 11 o'clock இவெண்ட்னா அந்த 11 தாண்டி ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட சரியாது எனக்கு அசிங்கும் அது வந்து ப்ரொஃபஷனலி ராங் அப்படின்னு நினைக்கிறாள் நான். ஸோ ப்ரீஃபிங் டைம் வேணாலும் லேட்டாக போகலாம் பட் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் டைம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் இருக்கணும். மைக் அந்த டைம்ல எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணிடுறேன். ஈவெண்ட் டிஷர்ட் ரெடியாக இருக்காது கிளைண்ட் டிஷர்ட்ஸ் பட் ஸ்டில் 11 ஆச்சு ஆன் டாட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுறேன். ஸோ அந்த வகையில் பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளைண்ட்டு கிட்ட சொல்ற நேரத்துக்கு போங்க இல்லை கிளைண்ட் கிட்ட நீங்கள் லேட்டாக ஆகும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க பிகாஸ் there will be someone waiting for you. அதே மாதிரி வீட்டில் கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா இவன் மேஜ் உட் பி ரிலாக்ஸ். ஸோ இதை மாதிரி இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா இதை மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கு ஒரு லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கு ஒரு இவன் மேனேஜர் மதிக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கு ஒரு கிளைண்ட்டை மதிக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வி ஆர் ரெடி டு அக்செப்ட் யூ இன் அவர் டீம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறதுக்கு நான் ரெடி. தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே. ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போறதை விட வி கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் முடியுமோ கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல என்னோட லைவ் பார்க்கும்போது நிறைய இவெண்ட் மேனேஜர்ஸ் வந்து நான் எதுவும் தப்பு பண்ணணும் கூட எனக்கு இவெண்ட் மேனேஜர்ஸ் அகேன்ஸ்டாக பேசணும் நான் என்ன லைவ் பேசினே கூட பார்க்காம நிறைய பேருக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் இதே விஷயம் தான் நான் மோஸ்ட் ஆஃப் லைவ்ல சொல்றேன். அண்ட் எம்சி ஷுட் ரெஸ்பெக்ட் அண்ட் இவெண்ட் மேனேஜர் அண்ட் கிளைண்ட். நம்ம எம்சிங்க என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி அந்த இவெண்ட் மேனேஜர் அவங்க எவ்வளோ சகலை தாண்டி வந்திருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எந்த விஷயத்துல நம்ம பணிஞ்சு போகணுமோ எந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணுமோ நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே டீமாக ஒர்க் பண்ணி அந்த இவெண்ட் நல்லா நடக்கணும். அதுக்கு நம்ம எவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கலாம் எவ்வளவு நாள் படிஞ்சு போலாம் ஹம்பிளா இருக்கலாம். இதுதான் என்னோட ரெக்வஸ்ட்.
ஸோ இப்படிப்பட்டவங்க வாங்க. இது எம்சிங் பேஸ், ஐ கேன் கிவ் யூ சப்போர்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம், ட்ரெயின் பண்ண முடியும். ரெண்டாவது ப்ரொமோட்டர்ஸ், நீங்க ஒரு ப்ரொமோட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ப்ரொமோட்டர் ஆகிறவங்க வந்து ஒன்லி மணிக்காக வரவங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைட், பாய்ஸ் சைடாவது இருக்கு பட் கேர்ள்ஸ் சைட் நிறைய பார்த்துருக்கேன். அப்ப இந்த மணிக்காக மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ஒரு மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்கிறது, இல்ல ஆன் டைம்க்கு வரது கிடையாது, இல்ல ப்ராப்பரா கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் வர கெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதை மாதிரி இருக்காங்க. பட் வென் ஐ ட்ரெயின் அ ப்ரொமோட்டர் ஆர் வென் ஐ வாண்ட் அ ப்ரொமோட்டர் ஃபார் மை இவெண்ட், எனக்கு வந்து அவங்க அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்டவங்க தான் நான் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணவும் ஆசைப்படுறேன். ஏன்னா ப்ரொமோட்டர் என்னும் போது தட் இஸ் தட் இஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரியர். நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் அப்படின்னா என்ன சும்மா பேம்ப்ளெட் கொடுக்குதானே, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்குதானே நினைக்கிறேன். ரீசெண்டாக நான் பார்த்த இன்டர்வியூ என்னோட மெண்டர் டாக்டர் மாரஜா அடிக்கடி சொல்ற விஷயம், விக்ரம் பத்தி, ஆக்டர் விக்ரம் பத்தி சொல்லுவாரு. விக்ரம் சார் ரீசெண்டாக சொன்ன இன்டர்வியூல, எனக்கு பர்ஃபெக்ஷன் பிடிக்கும், எங்க அப்பா எனக்கு சொன்ன விஷயம், நீ வந்து ஒரு குப்பை கூட்டுறவனா இருந்தாலும் சரி, ஒரு பெருக்கிறவனா இருந்தாலும் சரி, அதுல உலகத்திலேயே நீ தான் ஒரு பெஸ்ட் பெருக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எங்க அப்பா என்ன வளர்த்தாருங்க. ஸோ அந்த வகையில நீங்க பண்ற ஜாப், ஆனா என்ன பொறுத்திருக்க அது ஸ்லைட்லி ஆல்வேஸ் சரி, நான் எப்பவுமே நான் பெஸ்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸலண்ட் என்ற வேர்ட் யூஸ் பண்ண, பெஸ்ட்னும் போது ஐ கம்பேர் மை செல்ஃப் வித் சம்மன், எக்ஸலண்ட்னா ஐ டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன், எனக்கு நானே கம்பேர் பண்றேன். ஒரு குட் அப்படின்னு நான் ஒன்று வச்சிருக்கேன், அதை தாண்டி ஒரு நல்லா பண்ற ஒரு கிளைண்ட் ஒன்று எதிர்பார்க்கறாங்க, குட்னு எதிர்பார்க்கறாங்கன்னா அதை விட நான் பெட்டரா கொடுக்குறேன்னா ஐ கால் மை செல்ஃப் எக்ஸலன்ட் பர்ஃபார்மர். ஸோ அந்த வகையில வந்து எதுக்காக இதை சொல்ல வந்தா, நீங்க ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்போது சாதாரண வேலைனாலும் அதுல என்ன பெஸ்ட் உங்களால கொடுக்க முடியும், வாட் இஸ் த பெஸ்ட் யூ கேன் கிவ் இன் தட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆர் எயிட் ஹவர்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த வகையில நான் ட்ரெயின் பண்ற ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து பண்ணும்போது என்னென்ன விஷயங்களும் அவங்க இவெண்ட்டுக்குள்ள நுழையும் போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணி, பங்க்சுவாலிட்டியில ஆரம்பிச்சு, ட்ரெஸ்ஸிங்ல ஆரம்பிச்சு, இவெண்ட்ல யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும் போது ஐ ட்ரெயின் தென். ஸோ அந்த வகையில ஐ டெல் ப்ரொமோட்டர், ஐ கைட் ப்ரொமோட்டர்ஸ், உங்க ப்ரொமோட்டர்லயே ப்ரீமியம் ப்ரொமோட்டர் என்ற ஒரு கேட்டகரி உருவாக்குங்க. நீங்க ஒரு கிளைண்ட் கேட்கணும் நீங்க இந்த ப்ரொமோட்டர் வேணும், ப்ரொமோட்டருக்கு 500 தான் பே, 1000 தான் பேணும், அந்த பையனை கூட நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியா இருக்கேன், கிவ் இன், அவங்க கிட்ட விட்டுனா நம்பி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யூ ஷுட் கெட் அ நேம். ஸோ அந்த வகையில ப்ரொமோட்டருக்கு உங்களுக்கு அடுத்த கேரியர் இருக்கு, ப்ரொமோட்டர்ல இருந்து சூப்பர்வைசர் இருக்கு, நீங்க நாளைக்கு எம்சியா மாற முடியும். இதெல்லாம் நீங்க இந்த ஆட்டிடியூட் எங்கே எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான், லேர்னிங் ஆட்டிடியூட் அண்ட் ஹெல்பிங் த கிளைண்ட் ஆட்டிடியூட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் நாளைக்கு நீங்க கேரியர்ல அடுத்த லெவல் போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ப்ரொமோட்டர்ஸா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம், அண்ட் வியூ பி கிளாட் டு கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. என்கிட்ட நான் மேன் பவர் பண்றது கிடையாது, பட் லாட் ஆஃப் பீப்பிள் அப்ரோச் மீ ஃபார் மேன் பவர். அப்படி வரும்போது நான் அதர் மேன் பவர் தான் அவுட் சோர்ஸ் பண்றேன், இதை நான் என்னுடைய மேன் பவர் கோஆர்டினேட்டர் ரூபிக்கும், ஏன்னா இப்ப எங்க டீம்ல இருக்க ரூபாக்கும் தான் நான் அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன், நீங்க பாத்துக்கோங்க கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாராவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்ரோச் பண்றாங்க ப்ரொமோட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா, அவங்களுக்கு மட்டும் லிங்க் பண்ணி விட்டுருவேன் நான், இவங்க கான்டாக்ட் பண்ண, தே வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அங்க எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் கைட் பண்ணி விட்டு ரெஃபர் பண்ணி விட்டுருவேன் அங்க. அதுக்கப்புறமா அவங்க ஸ்கில் மூலமா அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி ரூபாவா இருப்பேன். ஸோ எங்களால் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் பேசிக்கானா, எம்சி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு டேரெக்டாக எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். இதை தாண்டி இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங்னு வரீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வுட் சே வி ஆர் நாட் த ரைட் பர்சன், பட் இதுக்காக உங்களை ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டேன் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுட்டு எங்ககிட்ட வரீங்கன்னா டெஃபினெட்லி ஐ பி ஹாப்பி டு ரிசீவ். எங்களுக்கும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க ட்ரைனிங்ஸ், எம்சி மட்டும் தான் கிடையாது, எங்களுக்கு பேக் அண்ட் டாஸ்க்கு ட்ரைனிங்ஸ் தேவைப்படுறாங்க, இவெண்ட்ல சப்போர்ட் பண்ணுற ட்ரைனிங்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் எங்க கூட நீங்கள் வரீங்கன்னு போது யூ கேன் சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்ப நான் ஒரு பர்த்டே பார்ட்டி போறேன் அப்படின்னா அங்க எப்படி இருக்கும், ஒரு கார்பரேட் இவெண்ட் போறோம்னா அங்க எப்படி இருக்கும், ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படி இருக்கும், மேரத்தான் அப்படி இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இன்ஸ்டியும் எல்லா இவெண்ட் மேஜரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன், நந்தினி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்னோட இவெண்ட்டுக்கு நீங்க வரலாம், நந்தினோட இவெண்ட்டுக்கு போகலாம், நாங்க ரெண்டு பேர் ஒன்னா பண்ற இவெண்ட்டுக்கு வரலாம், எங்க டீம் மெம்பர் பண்ற இவெண்ட்டுக்கு வரலாம். பட் அதுக்கான சில குவாலிஃபைங் கிரைடீரியா இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா வி ஆர் ரெடி டு டேக் யூ டு அவர் இவெண்ட்ஸ். அங்க வந்து நாங்க கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி கூப்பிட்டு போறோம். So learn something, what's happening there. For example, நேற்று வந்து நாங்கள் ஆடியோ லான்ச் கூப்பிட்டு போனோம் எங்களோட ட்ரெயினிஸ் லம்பு அண்ட் மோகன்ராஜ். மோகன்ராஜ் மீடியாவில் இருக்காரு, இஸ் அ நியூஸ் ரீடர், பட் அவர் நேற்று அந்த ஆடியோ லான்ச் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றாரு, ஜி ஆடியோ லான்ச் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் போடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அப்போ அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, என்ன தெரிஞ்சுச்சுன்னா, நாளைக்கு ஈ வில் ப்ரிப்பேர் இன் செல்ஃப் டு ஹோஸ்ட் ஆடியோ லான்ச். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இஸ் ஆல் தட் ஸ்கில், பட் ஆனால் ஆடியோ லான்ச் என்ன நடக்கும்ன்றது இவ்வளோ நாள் தெரியல, பட் நேற்று பார்த்தாச்சு அப்படின்போது Now we can start doing the homework from my side. Okay, audio launch, like, I'll practice for now. In this script, I'll tell you. So, in that way, as an event management training, you can do complete training. You can do this. நான் சப்போர்ட் பண்றேன் பண்ணட்டுக்காக நாங்கள் பெரியாள் அப்படின்றது கிடையாது, எங்களுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை, எங்களோட இவெண்ட்ல உங்களை யூஸ் பண்றேன், நீங்க எங்க வேற எங்கேயா ரெஃபர் பண்ணலாம், இட்ஸ் அ மியூச்சுவல் வின் வின் சிச்சுவேஷன். ஸோ அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸா இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எங்களுக்கு நீங்க அனுப்பி விட்டுலாம், எங்களுக்கு இமெயிலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல பண்ணி வச்சுட்டீங்கன்னா, வி வில் பி ஆடிங் இட் இன் அவர் டேட்டா பேஸ்.
ஸோ நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம், அதில் பண்ணிட்டோம்னா எங்க ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெஃபினெட்லி வில் பி யூசிங் இட் யூசிங் அண்ட் மேபி நிறைய பேர் நீங்கள் பார்க்குறவங்க நான் ரிப்பீட்டடாக சில பேர் கூட தான் ஒர்க் பண்ண மாதிரி தெரியலாம். பட் நான் எல்லாருமே ஓப்பனாக சொல்கிற விஷயம், யாருமே சரி யாருமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எப்பவுமே செகண்ட் தேர்ட் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு வெண்டார் அவங்க இன்னைக்கு பிஸியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐ நீட் டு கோ ஃபார் எ செகண்ட் வெண்டார் அப்படின்னும் போது அதுக்காக வந்து நீங்கள் அவர் கூட தான் ரெகுலராக ஒர்க் பண்ணீங்க நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஈகோ பார்க்க முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு ப்ரையாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு ப்ரிஃபரன்ஸ் போது யாராவது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருப்பாங்க, பட் செகண்ட் ப்ரையாரிட்டின்னு யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி நான் எவ்வளோ பேருக்கு இருக்கேன், இது நிறைய வீட்டு மேட்சஸ் சொல்லிடலாம், எனக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க இல்லைன்னு போது அவங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன் புரியணும். ஸோ அந்த வகையில் யாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம். எம்சிஸ் வி கேன் அப்ரோச்சஸ் இஃப் ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் எம்சி இருந்தாலும் சரி, இல்லை இப்போ வளர்ந்து வர எம்சி இருந்தாலும் சரி, இல்லை எம்சி ட்ரைனிங் கற்றுக்கணும் சரி, எங்களை அப்ரோச் பண்ணலாம். இஃப் ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட், லேர்னிங் ஆட்டிடியூட் அண்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கு, நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் எம்சி இருந்தால் உங்களுக்கு நான் பிஸ்னஸ் கொடுக்கணும். நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்போது, இல்லை எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்கீங்க, எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்கள் ஈவெண்ட் கூப்பிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி லாட் ஆஃப் ப்ரொபோசிஷன்ஸ் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் எம்சி என்கிட்ட கேட்குறாங்க. கம்ப்ளெட்ஸ் ஆக கொலாபரேஷன் தான் நான் கேட்குற விஷயங்கள் இதெல்லாம் தான். என்னோட ட்ரைனிங் உங்களோட ஈவெண்ட்ஸ் கூப்பிட்டு போங்க, லெட் தெம் கெட் தி எக்ஸ்போஷர். அவங்க வந்து எங்களோட பேட்டர்னே பார்த்து வளர்ந்துட்டாங்க, மற்றவங்களோட பேட்டர்னும் அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை கொடுக்குறீங்க அப்படின்போது ஆட்டோமேட்டிக்கலி ஐ ஓவ் யூ சம்திங். என்னோட ட்ரைனிங் ஈவெண்ட் கூப்பிட்டு போறீங்கன்னா ஓகே, அந்த வகையில் வந்து உங்களுக்கு நான் தான் பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற கடமை எங்களுக்கு இருக்கு. ஸோ இதை மாதிரியான பேரமீட்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் யூ கேன் கொலாபரேட் வித் திஸ் ப்ரொமோட்டர்ஸ். உங்களோட ஜாபை புரிந்தமா மதிங்க, அதுல நீங்க என்னெல்லாம் அடுத்த லெவல் போக முடியுன்றதுக்கு வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. அவங்க நான் மேன் பவர் கூட கனெக்ட் பண்றேன், உங்களோட இண்டஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல இன்னும் எந்த எப்படி பெட்டரா பண்ண முடியும் அப்படின்றது டெஃபினெட்லி தேர் டு கைட் யூ. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர் அஸ் ஆல்வேஸ் சே, லெட்ஸ் கொலாபரேட் கான்ட்ரிபியூட் அண்ட் க்ரோ டுகெதர். திஸ் வாட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ் லைவ். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் அண்ட் யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaieventprofessionals.com. This is going to be our major website. Na modhale sonna mari previous live la sonna mari Chennai Event Emcees endradhu it's focusing on MC training and business expansion. Chennai Event Entertainers is focusing on all the entertainment and event collaboration related matter. But naanga vandu serious ana vishayangal conclave conference adha mari pannumbodhu I cannot do it in entertainers banner. Adanalai ipo Chennai Event Professionals endradhu இது எல்லாத்துமே அடக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டிஸ் வில் ஹேப்பன் த்ரூ சென்னை ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சென்னை ஈவெண்ட் எம்சிஸோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க வெளியே குறையிறது பார்க்கலாம். ஏன்னா அது வேற விதமா வளர்ந்துட்டு இருக்கு. அது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ட்ரைனிங்ன்றது மேபி வெளியே சில பேர் தெரியாமே அது ஒரு பேக்கர்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி யூல் பி சீங் அவர் பிராண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் ஆங்கர் ட்ரைனிங் .com. இந்த மூணு தான் நீங்க அதிகமா வெளியே பார்ப்பீங்க. ஸோ எங்களோட வெப்சைட்ஸ் நீங்க விசிட் பண்ணலாம், யூல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அஸ். You can contact me on my mobile number 900-308-7198. Good night. Stay blessed.